केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निसृतां सदा हृदि योनित्यमच्युतपदाम्बुजैर्वरुणव्यामोहतः त्रैकराणि प्रणाय मेरे रामानुजाव्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामशीषमत् स्वामि தேசிகனுடைய கிரந்தங்கள்ல சதுரோஷனிக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல இந்த கிரந்தம்தான் உயர்ந்தது. இந்த கிரந்தம் சாதாரணமான கிரந்தம், இந்த கிரந்தம் ரொம்ப கடினமான கிரந்தம், இந்த கிரந்தம் ரொம்ப சுலபமான கிரந்தம் அப்படின்ற ஒரு வாசி கிடையாது. பொதுவாக சதுர்தூஷணி ரொம்ப கஷ்டமான கிரந்தம், தத்துவமுக்தாக்கலாப்பும் கஷ்டமான கிரந்தம், நியாய சித்தாந்தம் கஷ்டமான கிரந்தம், ஸ்ரீமத் ரத்னத்ரய சாரம் சுலபமான கிரந்தம், சில்லறை ரகசியங்கள்லாம் இன்னும் சுலபமான கிரந்தம், ஸ்தோத்திரங்கள்லாம் அந்த காட்சி சுலபம், இப்படிலாம் ஒரு பிரமம் இருக்கு. அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் ரகசியத்திலே சாரவும் கஷ்டம். ஏன்னா சுவாமி தேசிகன் தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதின கிரந்தம் ரகசியத்திலே சாரம், பல ஆவர்த்திகள் பண்ணி தத்துவ டீகையை சாதிச்சு, 28 ஆவர்த்தி பண்ணி தத்துவ டீகையை சாதிச்சார், 30 ஆவர்த்தி ஸ்ரீபாஷ்யத்தை பண்ண அப்புறம் சங்கல்பு சூரியோதயத்தை சாதித்தார். எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் ராசித்ரே சாருக்கு சாதித்தார்னா அது கட்டமாக தான் இருக்க முடியும். என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டால் வந்து மேலிருந்து வாரியாக பார்க்கும்பொழுது சுலபமாக தோணும், திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது சேவிக்கும் பொழுது அது கட்டமாக அபூர்வ அர்த்தங்கள் அதில் வெளியில் வரும். அதனால் ராமபாகம் சுவாமி சாய் பிரமணம் சொல்லுவார், பெருமாள் கோயில் எழுந்திருந்த சுவாமி அடியாருக்கு பிராச்சாரியம் கடைசி காலத்தில் ரசிகர் சார் சேவிச்சு எழுந்த ஏகாந்தம் எல்லாம் திருமையில் அடங்கி போன சமயம், அடங்கி போகிற சமயத்தில் நல்ல காரியம் பண்ணணும் முடியாது, அதே சேவிச்சுட்டே எழுந்த அப்போ சுவாமி சாய்க்கிற வழக்கமாக இந்த பிராமணர் எல்லாத்தையும் இதில் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவருடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். ரொம்ப பரிபாஷையாக பேச மாட்டார், எல்லாத்தையும் இதில் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு அவ்வளோ சிரமம். ஒரு நமசப்தார்த்தங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக புரிய வைக்க முடியாது. ஆச்சாரியனும் கஷ்டம், சிஷ்யனும் கஷ்டம், சந்தோஷனி வந்து கஷ்டம்னு ஒரு பிரசித்தி இருக்கு. ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்டால் இது பரமத கண்டம். சந்தோஷனின்றது ஜிக்யாசாதிகரணத்துடைய வியாக்கியானம். ஜிக்யாசாதிகரணத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சுத பிரகாஷிகையில் விரிவாக்கப்பட்டிருக்கு. சுத பிரகாஷிகனுடைய ஒரு விதமான விரிவு தான், விரிவுன்னு இந்த காலத்தில் சொல்கிறாலும் இல்லையோ, எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாலும் இல்லையோ, அந்த விரிவு தான் சந்தோஷம். ஸ்ரீபாஷ்யத்தில் ஜிக்யாசாதிகரணத்தில் அங்கங்கே வாக்கியங்கள் இருக்கு, அந்தந்த வாக்கியங்களை எடுத்து சுவாமி தேசிகன் விவரணம் பண்ணியிருக்கார். 66 வாதங்கள் கிடைக்கிறது. இது பிரசித்தி என்னன்னு கேட்டால் சுவாமி தேசிகன் சாதிக்க பிரம்மதத்ர பரகாள சுவாமி இதை பட்டோலை பண்ணி உலகத்திற்கு கொடுத்ததாக ஒரு பிரசித்தி இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில கிரந்தங்கள் சொல்லுவார், பஞ்சமத பஞ்சம்னு ஒரு கிரந்தம் இருக்குது, அது தாத்தாச்சார சுவாமி அனுகிரகித்ததாக பிரசித்தி. அந்த சுவாமி வாக்கியார்த்தம் சங்ககிரியில் பண்ணும்பொழுது அவருடைய சிஷ்யர் அனந்தாச்சார சுவாமி அதை வந்து எழுதி உலகத்துக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு பிரசித்தி. இந்த சததூஷணியில் இப்போ நமக்கு கிடைக்கிறது 66 வாதங்கள், மொத்தம் 100 வாதங்கள் இருந்ததாகும். அதில் சில வாதங்கள் வந்து இப்போ கிடைக்கலை,
ஏன் கிடைக்கலன்றது பலவிதமான ஒரு உபவாதங்கள் இருக்கு. சில பேர் கூட சொல்ற அதெல்லாம் வந்து மாதமத கண்டனங்கள், அதை காலக்கிரமத்தில் யாராவது ஒன்று அது பெருசு ஆக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சுவாமி சாய்ச்சது யாரும் ரட்சிக்கலை, இந்த அம்மாவே இயேசல் அதெல்லாம் கிடைக்கலையோ, அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. எல்லாத்தையும் ரட்சித்து வச்சோன்னா ஒன்று நிர்பந்தம் நமக்கு இல்லை, அதான் நம்ம ரட்சிக்கலை, அதனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த முதல் வாதம் இது. 33 வாதங்கள்னு ஒரு வாதம், மொத்தம் 66 வாதங்களை ரெண்டு நாள் அடையாளம் சொல்ல முடியாது, சாதாரணமாக கூட சொல்ல முடியாது, அதில் என்ன இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அதுலேயும் ரொம்ப சரளமாக சொல்கிறதாக தான் நிச்சயம் முடிய முடியாது, அது உங்களுக்கும் தெரியும் அடையாளம் தெரியும். அதனால் என்ன முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துட்டு கொஞ்சம் சங்கரமாக சொல்ல பார்க்குறேன். இதில் அடியன்னு நினச்சுன்ற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு வாதம் இருந்தால் அந்த வாதத்தினுடைய மங்கள ஸ்லோகம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுவாமி தேசிகனே உபோதமாக சாய்ச்சிருக்கார், அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன நியமனம் பண்ணிருக்கார் அதையும் சொல்லிட்டோம்னா அந்த வாதத்தினுடைய ஒரு சாரம் கிடைக்கலாம். கிடைக்கும் மங்களஸ்லோகம் சமாஹாரசாம்னா பிரதிபதமுச்சாம் தாமயுஷாம் லய பிரத்யூஹானாம் லஹரி மிததி போதஜலதே கதாதர்பக்ஷுப்யத் கலிகதக கோலாஹலபம் ஹரத்வந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷாஹரஹர. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஹரிகிரீவனுக்கு தன்னுடைய பிரார்த்தனையை தெரியப்படுத்துகிற அறது அந்தர்த்வாந்தம் உள்ளே இருக்கிற இருட்டை ஹயக்ரீவனுடைய அந்த கனைப்பு சொந்தம் ஹயவதனை ஏஷா ஹலஹல அது போகட்டும்னு பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் நம்ம இந்த ஸ்லோகத்துக்கே விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் பண்ண விரிவாடலாம். ஹலஹலஹான்னா ஹல் அகல் அப்படின்னு, ஹல்னா உயிரெழுத்து தான், மெய்யெழுத்து அகல் அப்படின்னா அச்சு, அது வந்து உயிரெழுத்து. இங்கிலீஷில் சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்சோனன்ட் சோனன்ட், அதாவது பிரதானமாக இருக்கிறது உயிரெழுத்து, அப்பிரதானமாக இருக்கிறது வெஞ்சனம்னு சொல்லப்படுகிற மெய்யெழுத்து. இதெல்லாம் ஹைகிரனுடைய திருவாக்கிலிருந்து வந்தது அப்படின்னு இது பெரியவாளுடைய ஒரு நிர்வாகம். ஹயவரட்டுன்னு வியாக்கரண சூத்திரங்கள் அதுலேயே ஹைகிரீவன் தான் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு வியாக்கரணங்கள்லாம் அதனுடைய
மொத்தம் இந்த சேர்ந்து இருக்கு. ஹைகிரீவனுடைய சப்தத்தில் குதிரை தானே, சாதாரண குதிரைக்கும் ஹைகிரீவன்ற குதிரைக்கு என்ன பேதம்? ஹைகிரீவன்ற குதிரை பரமாத்மா, சாதாரண குதிரை சாதாரண குதிரை, அவ்வளோதான் வித்தியாசம். குதிரை தானே, பிரசம்மன்னா சிங்கம் தானே, என்ன ஏன்னா சிங்கம்னு தெரிஞ்சுட்டு வந்தால் நமக்கு ரொம்ப கிட்டக்கு வந்துடும். அப்போ சிங்கம்னு தெரிஞ்சுட்டு வந்தால் இந்த ஹைகிரீவனுடைய சப்தம் இருக்க அது கீர்த்திஷு சாமாக்கியா அப்படின்னு சொன்னோம். தானம் இருக்கு இல்லையோ, தானத்துடைய மொத்தம் கூட்டம் பிரதிபதம் ரிச்சாம் ருக்கு, ருக்குனுடைய பிரதிபதம். பிரதிபதம்ன்றது ரெண்டு அர்த்தம், ஒவ்வொரு பதமும் ருக்கு ருக்குற பதங்கள் சேர்ந்து தான் இருக்கு. அதாவது ஒரு ருக்கு இருக்கும், அந்த ருக்க சாமாவை கலந்து சொன்னால் கானம் ஆயிடும், அதுக்கு ஸ்தோத்திரம் பேர். இந்த சாமான்றது என்னன்னு கேட்டால் ருக்கில் இருக்கிற பதங்கள் இருக்கும் இல்லையோ, பதங்கள் இருக்கிற வருடங்கள் இருக்கும் இல்லையோ, வருடங்களை நமக்கு காண்பிக்கும், வருடங்களை பிரித்து காண்பிக்கும். இப்போ தானம் பண்ணுற அளவு இல்லையோ, க்ஷீரசாகர செயலான்னு க்ஷீரசாகர செயலான்னு பண்ணுற அளவு இல்லையோ, என்ன இந்த க்ஷீரசாகர செயலான்னு பண்ண அவள் பாடத்தையே தெரிஞ்சு போகிறது இவங்க க்ஷீரசாகர செயலான்னு சொல்கிறது தெரியுது. இப்போ க்ஷீரசாகர செயலான்னு பிரித்து பாடினா என்ன வருணங்கள் அங்கே இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ரதம் தரம்னு சாமம், அபித்வாசூரன் மூலம் மோதுத்தான் இவ தேனவ ஈசானம் அஸ்தி ஜெகதஸ்துவம் ஈசானம் என்று தத்துஷாக, இது ரதம் தரம்னு ஒரு சாமாவுடைய யோனி இருக்கு. ரொம்ப சொல்லிட்டு போனால் கஷ்டமாக போயிடும். இது யோனி இருக்குன்னு ஒன்று, ரெண்டு ருக்குகள் உத்தரா இருக்குன்னு சொல்லுவா, உத்தரான்னு ஒரு கிரந்தம், அதில் ரெண்டு ருக்கு இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டால் இந்த ருக்கு இருக்கு பாருங்கள், ருக்குன்னா பாத வியவஸ்தையோட சேர்ந்த மந்திரத்துக்கு ருக்குன்னு பேர். காயத்ரி இருக்கு, மூணு பாதம் இருக்கு காயத்ரியில், 24 அக்ஷரங்கள் இருக்கு. இப்போ இந்த காயத்ரி இருக்கு பாருங்க, காயத்ரியும் பாடலாம் பாடுவாள் எனக்கு தெரியாது, இது அபித்வாசுரன் ஓரும் போது தான் இருக்கு இல்லையோ, இது வந்து ஒரு ருக்கு. இதுக்கு தானம் ரதம் தரம்னு பேர். பாவித்தி ஹவாவையர் ஒரு ருக்கு, அதுக்கு பிருகத்து அப்படின்னு ஒரு சாமா. இந்த சாமாவை இந்த எழுத்து மேலே போட்டால் இந்த எழுத்துக்கெல்லாம் அபிவியக்தி வரும். அபிவியக்தினா புரியுறது இல்லையா, அபிவியக்தினா அது நன்றாக தெரியும். முதல்ல சாமாவை பற்றி சாதித்த சமாஹார சாமனா, பிரதி பதம் ரிச்சம், ஒவ்வொரு ருக்குறோட பிரதி பதம், பிரதி பதம்னா பாத வியவஸ்தைகள்லாம் புரியும், பாத வியவஸ்தையோட சேர்ந்ததுக்கு ருக்குன்னு பேர். மூணு பாதம் இருக்கும், நாலு பாதம் இருக்கும், நாலு பாதம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு இருக்கு. அஞ்சு பாதம் கூட உண்டு, அஞ்சு பாதம் அஞ்சு பாதம் கூட உண்டு. இந்த சந்தஸ் வரும்பொழுது அஞ்சு பாதம் உள்ள சந்தஸ்லாம் கூட உண்டு. இப்போ இந்த பாதங்கள் பிரதி பதம் ருக்கு, ருக்குகளுக்கு ஒவ்வொரு பதம், ருக்குகளுடைய ஒவ்வொரு பாதமும் ஹைகிரீவனுடைய சப்தங்கள் தான். தாம யஜுஷா, மூணாவது யஜுஸ், யஜுஸ் யஜுஸனுடைய தாம இருப்பிடம். இந்த யஜுஸ் பாருங்க, வேதங்களுடைய யஜுர்வேதம் தான் ரொம்ப ரொம்ப உபகாரகமான வேதம். வேதங்களுடைய யஜுஸுக்கு தான் மூணாவது ஸ்தானம், ரொம்ப உபகாரகம் அதுதான். ஏன்னு கேட்டால் யஜுஸுக்கு லட்சணம் கிடையாது, சேஷே யஜுஸ் சப்தம். ரிக்வேதத்துக்கு லட்சணம் சொன்னார், சாமவேதத்துக்கு லட்சணம் சொன்னார், சேஷே யஜுஸ் சப்தம், மீதி இருக்கிறதுல யஜுன்னு சப்தம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாத வியவஸ்தை கிடையாது இல்லையா. நம்ம யஜுர்வேதம் எல்லாரும் தெரிஞ்ச யஜுஸ் என்ன, விஷயத்தோ தேர்த்தோ வாயுத்தோ பயோ, இதில் ஒன்று ஒரு பாத வியவஸ்தம் இல்லை, அது மட்டும் போயிட்டு தண்டாகாரமாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் யஜுர்வேதத்தில் கூட ருக்குகள் உண்டு, இஞ்சான சௌமன தத்துவ சவிதா தியா, இதெல்லாம் ருக்குகள் இருக்குது. இன்னும் படம்
இப்போ விஷயம் என்னன்னு கேட்டா, ஹைக்ளியோனுடைய சப்தங்கள் இருக்கு அதெல்லாம் வேதங்கள் தான். சமாஹார சாமனம் பிரதிபதம் ஜானம் தாமரையூஷம் நடுவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ அடியன் சொன்ன சூத்திரங்கள் நடுவில் சில சொன்னேன், கீதிஷு சாமாக்கியா அதெல்லாம் சாம மந்திரங்களுக்கு, சாம மந்திரத்துக்கு, ரின் மந்திரத்துக்கு, எஜில் மந்திரத்துக்கு லட்சணம். ஜெய்மினி அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனால் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் இதை வேதத்தோட லட்சணமாக உபயோகப்படுத்துகிறார், அந்த ரீதியில் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், நாளைக்கு ஜெய்மினி சூத்திரத்தை அப்படி சொல்லவே யாராவது கேட்டால் நம்ம சமாதானம் சொல்லணும். லஹரி விததிஹி போத ஜலதேகி, ஞானத்தினுடைய விகாசம் இருக்கும் இல்லையோ, அதுவே வந்து ஒரு சமுத்திரம் மாதிரி அதனுடைய அலைகள். பிரத்யூகானாம் லயம், பிரத்யூகம்னா இடையூறு, இடையூறுகளுக்கெல்லாம் இது முடிவு. கதா தர்பக்ஷுப்ய கலிகதக கோலாகல பவம் அந்தர்த்வாந்தம் பரது. கதான வாதங்கள் திஸ்ர கலு கதாக பவந்தி பாதோ ஜல்பா விதண்டாச்சன்னு சொல்லுவாங்க. மூணு விதமான கதைகள் இருக்கு. கதை தான் இங்கிலீஷ் சொல்கிற டிபேட்டுன்னு சொல்கிறாங்க, வாத விவாதங்கள். இது மூணு விதமாக இருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு தர்ப்பம், அது ஒரு கொழுப்பு வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வாக்கியார்த்தம் சொல்லி போகிறாங்க, நாலு தடவை வாக்கியார்த்தம் சொல்லி போகிறாங்க. இவன் சொல்கிறது யாருமே எதிர்த்து 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 பேச முடியல. அப்போ ஒரு எண்ணம் வந்துடும், என்ன வந்துடும், நம்ம சொல்கிறதுதான், நம்ம சொல்கிறதுதான் எல்லாமே ஒரு கொழுப்பு வந்துடும். அது வந்து நம்ம தப்பான ஒரு பிரம் வரும். அது வாதிகளுக்கு எல்லாம் எங்கள் தேசியத்தின் வாக்கியமே இருக்கு, வாதிகள் வந்து தருக்க செருக்கே இருந்தது. அந்த செருக்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் தர்ப்பம். அந்த தர்ப்பக்ஷுப்யத், அதனால வந்து ஒரு மாதிரியாக இருக்கா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அவ கலி கதக, கலி கதக கோலாகலபம், யாரவா அப்படின்னா கலி கதக்கர்கள், இந்த கலியில் இருக்கிற கதக்கர்கள். கலி கலி காலத்தில் இந்த மாதிரி விவாதம் பண்ணுறவாள் இப்படி தான் இருக்கும். அவளுக்கு இது ஒரு செருக்கு ஏற்பட்டுரும். அவளுடைய கோலாகலபம் பண்ணுற சத்தம் இருக்க, அந்த சத்தத்தை ஒன்றுமே புரிய. உத்தர அத்வைத்தம் சொல்கிறார், ஒருத்தர் துவைத்தம் சொல்கிறார், ஒருத்தர் துவைத்தா துவைத்தம் சொல்கிறார், ஒருத்தர் சுத்தா துவைத்தம் சொல்கிறார். என்னென்னமோ சொல்கிறார். நம்மளுடைய சித்தாந்தத்தையே ராமானந்தர் ருசித்தா, ராமானந்தர் ருசித்தா துவைத்தம்ன்றார். இன்னொரு சுவாமி நாராயணன் அவர் இந்த ருசித்தா துவைத்தம் சொல்கிறார். எல்லாரும் என்னமோ சொல்கிறார். இதுவே எல்லாம் விவேகானந்தர் ஒன்று சொல்கிறார். என்ன இந்த மாதிரி இத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்குது. இத்தனை சித்தாந்தங்களும் அவன் போன்ற கூச்சலில் இன்னும் அடங்கி போயிடுது. கோலாகல பவம் துவாந்தம், துவாந்தம் இருட்டு, அந்தம் துவாந்தம். இவன் பார்க்குறேன், இவன் போடுற கூச்சலெலாம் பார்த்த உடனே சரி, நமக்கு ஒன்றும் இங்கே புரிய போகிறதில்லை, நம்ம எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படணும்னு போயிடுறான். ஆனால் அந்த போயிடுறது ஒரு 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 வகை. ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவன் என்ன பண்ணுறான், குழப்பறான், அவனுக்கு ஒரு இருட்டு ஏற்படுறது. அதை ஹைக்ரியனுடைய அந்த சப்தம் சொல்லியும், பெருமானுடைய கனைப்பு சப்தம், அந்த சப்தம் போகும். இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூரங்கஷா விஷாமத விஷானல ஜலித ஜீவ ஜீவாத்வ க்ஷரம் ஜபதபக்ஷரம் இது புரந்தரஸ்ய உத்தய சிரந்தர சரஸ்வதி சிபுரபந்தன் சைதந்திரிகார். இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு அர்த்தம் சொல்லினா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மணியால் ஒன்று மணியால் ஆயிடும், சப்தோஷினி கெட்டுக்கே வர மாட்டேன். இதம் பிரதம சம்பவம் சாதாரணமாக சொல்லிட்டு மேலே போயிட்டேன். அதாவது இந்த அத்வைதிகளுடைய சித்தாந்த புரியோ, விஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாத்தவா, ஜீவாத்து அப்படின்னா உயிர் நாடிய, ஜீவனுக்கு ஜீவாத்துவா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ பிராணம் வச்சுருக்கோங்களேன்,
அது மிஷான் மற்ற விஷானெல்லாம் ஜுவலித்த அத்வைதீரருடைய அந்த அவருடைய சித்தாந்தம் இல்லையோ, அந்த சித்தாந்தம் அனலம் அனலம் நெருப்பு, அதில் அப்படியே எதுவும் துடிக்கிறது எல்லாம் சரந்தி அமிர்தம் அக்ஷரம் இது புரந்தரஸ்ய உத்தையா. நம்ம உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருடைய ஸ்ரீசூக்திகள் அமிர்தம் அதெல்லாம் அது அந்த அமுத்தமாக இருக்குது. அதெல்லாம் ஜீவ ஜீவாத்தவம் அந்த அதுதான் உயிர் நாடி. விஷாமத்த விஷானல ஜுவலித்த அது அந்த விஷானலத்தினால ஜுவலித்தமாக இருக்கிற ஜீவன்கள், அந்த ஜீவன்களுக்கு ஜீவாத்துவாக வந்தது என்னன்னு கேட்டால் உடையவருடைய சிஷ்டி. பிராச்சியம் உபேத்திய பதவியும் எதிராக திருஷ்டம் தத்சன்னிகஷ்டமபிவா மதமாஸ்ரயந்த பிராஜ்யா யதோதிதமிதம் சுகவத் பட்டந்த பிரச்சன்ன பௌத்த விஜயே பரிசோ. உடையவருடைய சித்தாந்தம், உடையவர் கண்ட திருஷ்டாந்த சித்தாந்தம், உடையவர் கண்ட சித்தாந்தம் என்ன? அவரை பார்த்தார், அவருக்கெல்லாம் தெரியும், அவரை புதுசாக கண்டுபிடிச்சார். அவர் கண்ட சித்தாந்தம் எதிராஜ திருஷ்டம் அது பிராச்சீன உபயோகத்தை, அது பிராச்சீனமான சித்தாந்தம். எதிராஜர் வந்து தானாக கற்பிச்சு எதுவுமே பண்ணலை. பெரியவாள் ரிஷிகள் சொன்னது அப்படியே சொன்னார். ஒருத்தர் சொன்னார், சுவாமி ரிஷிகள் சொன்னது அப்படியே எதிராஜர் சொன்னார் அப்படின்னா அவர் என்ன சுவாமி சொன்னார்? அவரே இருந்து பார்த்து ஒப்பிச்சுட்டு போனாரா என்ன? ஒப்பிச்சுட்டு போனாரா அப்படி கிடையாது. பெரியவாள் சாதித்த விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணுறது அப்படின்னால என்ன அர்த்தம்னா, பெரியவாள் சாதித்த விஷயத்தை தன்னுடைய யுக்திகளை கொண்டு அதை மேல்படுத்துறது, இன்னும் மேலே போகிறோம். அதுதான் எதிராஜர் பண்ண உடையவர், உடையவர் பண்ண காரியம் அதுதான். என்ன அது? எந்த ஆச்சாரியமும் பண்ணலை. சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்னு கேட்டாங்க, ஆனந்த வயோபியாசம் அதில் அதிகாரம் விருத்திகாரருடைய மதத்தில் பார்த்தால் ஆனந்தமயம் தான் பரமாத்மா பிரம்மனு சொல்லி குடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த மதம் சரியா இல்லை, புச்சம்தான் பிரம்ம அப்படின்னு உபாதனம் பண்ணார். விருத்திகார மதத்தை கண்டனம் பண்ணார். விருத்திகாரன் யார் தெரியும் இல்லையா? போதாயினர். நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் பகவத் போதாயன கிருதான்னு ஆரம்பிக்கிறார். போதாயனருடைய பட்சத்தை கண்டனம் பண்ணார் சங்கராச்சாரியர். நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் போதாயன மதத்தை சாப்பிடணும் போங்க. இவ்வளோதான் பேசிக்காக பார்க்கும்பொழுது வேதம் இவ்வளோதான். அங்கே என்ன பண்ணுறது தெரியுமோ இல்லையா? இந்த சூத்திரங்களுக்கு அர்த்தம் சொன்னார் சங்கராச்சாரியர். அர்த்தம் கொஞ்சம் சொல்லிவிட்டோ இதே ரீதியில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, சூத்திரங்களை யோஜனம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு. அப்பயே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் மொத்த சூத்திரத்தை அர்த்தம் சாய்த்து சொல்லியிருக்கார். ஏன்னா அவளுக்கு வந்து பிராச்சீன சித்தாந்தத்தை ரட்சிக்கணும்னு நிர்பந்தம் உண்டு. பிராச்சீன உபயோகத்திய பதவியும் எதிராஜ திருஷ்டாங்கிறதுக்கு தாற்பயம் தான். இது பிராச்சீன சித்தாந்தம், ஸ்வகபோத கல்பிதமான சித்தாந்தம். அந்த தத் சந்நிகிருஷ்டம் அபிவா மதம் ஆசிரயந்த எதிராஜருடைய வழி பதவி அதை ஆசிரியக்கலாம். இல்லைன்னா எதிராஜரை ஆசிரயித்த ஒரு மார்க்கம் இருக்கும் இல்லையோ, அந்த மார்க்கத்துக்கு சன்னிகிருஷ்டமாக இருக்கிற மார்க்கத்தை ஆசிரியம். சன்னிகிருஷ்டமாக மார்க்கம்னா பக்கத்தில் இருக்கிற மார்க்கம், என்ன மார்க்கம்? தார்க்கிகாருடைய பட்சம் அதை கூட ஆசிரியக்கணும். அவள் பேதத்தை சமர்த்தனம் பண்ணியிருக்காள். வேத கிரந்தங்கள்னு அவளுடைய கிரந்தங்கள் கூட இருக்கு, அதை ஆசிரியக்கலாம். சாஸ்திர தீபிகையில் அத்வைத சித்தாந்தத்தை விஸ்தாரமாக கண்டிச்சிருக்கார், அதை ஆசிரியக்கலாம். தத் சன்னிகிருஷ்டம் அப்பிவா மதம் ஆசிரியந்தான். இங்கே வியாக்கியாந்தாக்கள் என்ன எழுதுவாங்கன்னா, மாத்வ சித்தாந்தத்தை ஆசிரியித்து கூட அத்வைதிகளை கண்டிக்கலாம் அப்படின்னு. அதில் வந்து அவ்வளோ ஓச்சத்தி வைக்கிறதாக தெரியல. ஏன்னு கேட்டால் மாத்வ சித்தாந்தத்தில் நியாயாமிர்த்தம் ஒரு கிரந்தம் இருக்குது, அத்வைத கண்டன கிரந்தம். அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் சுவாமி தேசிங்கனுடைய ஸ்ரீசூக்தியை அனுசரித்து தான் இருக்கு. அதனால் தேசிங்கம் வந்து ரெண்டாவது அந்த கிரந்தங்கள்லாம் தேசிங்க பின்னாடி வந்த கிரந்தங்கள். தேசிங்க கொஞ்சம்
முன்காலத்தில் ஆனந்த தீர்த்தர் இருந்தார். அவருடைய கிரந்தங்கள் தேசியங்கள் ரொம்ப பரிச்சித்தமாக இல்லை, நம்மளுடைய சித்தாந்தம் அவருக்கு அதிகமாக பரிச்சித்தமாக இல்லை. அவரும் அவ்வளோ பெரிய விஷயமான புது விஷயங்களை சாதிச்சுடல. ரெண்டாவது, அவள் வந்து எல்லா அம்சங்கள்லையும் பேதத்தை ஒத்துக்கல. நம்ம சித்தாந்தத்தில் பேதம் தான் தரிசனம், நம்ம சித்தாந்தம் பேதம் தான் தரிசனம் சொல்லுவோம். அவள் அஞ்சு பேதம் தான் ஒத்துக்கிறாள், மற்ற எல்லா இடங்கள்லையும் அபேதம் தான் ஒத்துக்கிறாள். ஞாபகம் வச்சுக்கணும், வைத்தியர்கள் சொல்லப்படுபவர்கள் எல்லா இடத்துலையும் வைத்தியத்தை ஒத்துக்கல, நாம தான் வைத்தியர்கள், நாம தான் பேதத்தை ஒத்துக்கிறோம். அவள் குணங்களுக்கும் திரவியத்துக்கும் அபேதத்தை ஒத்துக்கிறாள். அதே பலவேறு பிரகாரங்கள்னாக்க அது இன்னொரு சொல்லுவோம். அதனால் தார்க்கிக பட்சம்தான் நமக்கு ரொம்ப சந்திகிருஷ்டமான பட்சம், உதயனாச்சாரருடைய பட்சம் தான் சந்திகிருஷ்டமான பட்சம். ஆனால் உதயனாச்சாரர் வந்து விஷ்ணு பக்தர் கிடையாது. அந்த அம்சத்தில் வேணும் அவர் செய்வர் சாத்தர் ஏதோ அவர், ஆனால் அவருடைய உபத்திகள் எல்லாத்தையும் சுவாமி தேசியம் எடுக்கிறார். வேதாந்த உதய சம்பிரதாயம் சொல்கிறோம் இல்லையோ, தேசியம் ரொம்ப திருவிழா இருக்குது. கத்தூர்த்தாவது அந்த ஸ்லோகத்தையே தன் மொழியை ஒரு ஸ்லோகமாக காண்பிச்சிருக்கேன். அவருடைய ஸ்லோகம் தான் இது, சர்வாசனத்தில் எழுதியிருக்கேன் அந்த ஸ்லோகங்கள் தான் இது. அது இந்த மாதிரி நாங்கள் சக்கராவத்தில் எழுதியிருக்கேன். அதனால் சத்சன்னிகிருஷ்டம் அபிவா மதம் ஆசிரியம் தகனா தார்க்கிக பட்சத்தை வச்சுக்கிறது ஔச்சித்தியம் இருக்கு. ராஜ்யாக யதோதிதம் இதம் சுகவத் பட்டந்த. இப்போ நம்ம எழுதுறோமே இதை கிழிப்புள்ள மாதிரி அப்படியே ஆவர்த்தி பண்ணி 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 வச்சுருந்து அப்படியே சொன்னால் போகிறோம். பிரச்சன்ன பௌத்த விஜயே பரிதோய தத்துவம். நாலு பக்கங்களிலும் பிரச்சன்ன பௌத்தர்களான அத்வைதிகளுக்காலே அவளை விஜயம் பண்ணுவதற்கு வெற்றி கொள்வதற்கு பிரயத்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு. பிரச்சன்ன பௌத்தங்கிற சப்தம் வந்து தேசிகன் இங்கே சாதிச்சிருக்காரு, மகர்ஷிகாருடைய வாக்கியம். வேதவாத சத்ம பிரச்சன்ன பௌத்த நிராகரணேன்னு நாபாவ் உபலப்தேன்னு அதிகரணத்தில் இருக்கிற பாஷ்ய சீர்சூர்த்தி, அதுதான் சுவாமி தேசிகன் எடுத்திருக்க. பிரச்சன்ன பௌத்த விஜயே பரிதோ இதத்துவம் பரிதான நாலு பக்கங்களிலும் வாதாகவேஷ நிர்பயத்தும் வேதமார்க்க விதூஷகான் பிரயுஜ்யதாம் சரஸ்ரேணி நிஷிதா சததூஷணி. சததூஷணின்றது நிஷிதா கூர்மையுள்ள சரஸ்ரேணி, சரங்களுடைய கூட்டம். ஸ்ரேணினா கூட்டம் இல்லை, வரிசை. எல்லா சரங்களையும் எடுத்து மொத்தமாக போட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும், ஒரு பிரயோஜனம் இல்லை, கோடுற மாதிரி ஆகிடும். ஒன்று ஒன்றாக போகணும், ஒன்று ஒன்று பின் ஒன்று ஒன்று போயிட்டே இருக்கணும். பிரயுஜ்யதாம் சரஸ்ரேணி நிஷிதா சததூஷணி அப்படின்னா வாதாகவேஷு நிர்பேத்து வேதமார்க்க விதூஷகம். வேத மார்க்கத்தை யாரெல்லாம் தூஷிக்கிறாளோ அவளை நிர்பேத்தும், அவளை கண்டிக்கிறதுக்கு எங்கே வாதாகவேஷு, வாதம் என்கிற ஆகவம். ஆகவம்னா யுத்தம். இப்போ இது முதல் வாதம். முதல் வாதத்தினுடைய பேர் பிரம்மசப்த விருத்தி அனுபத்தி வாதகாரு பேர். பிரம்மசப்தம் இருக்கு இல்லையோ, பிரம்மசப்தத்துக்கு விருத்தி உண்டா அப்படின்னு கேள்வி. விசார விஷயத்தேன சூத்திரகிருத் எத் அசூத்திரயத் பரோக்தா பிரம்மசப்தஸ்ய விருத்திரத்ர நிரஸ்யதே. பிரம்மன்னு இனிமே சுலபமாக இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். பிரம்மன் ஒரு சப்தம் இருக்கு, ஏதாவது கேட்கணும் நடுவில் கேட்கலாம். பிரம்மன் ஒரு சப்தம் இருக்கு, இந்த சப்தத்துக்கு விருத்தி இருக்கு. விருத்தி அப்படின்னா சப்தத்தினுடைய வியாபாரம், இங்கிலீஷில் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு பாஷாந்திரத்தை சொல்றது வந்து சாஸ்திரியம் கிடையாது, சொன்னால் பாபம் கூட தான். ஆனால் இப்போ சில பேர் பாஷாந்திரம் சொன்னாலும் தலையாடுறா, இல்லாட்டா தலையாட மாட்டேங்கிறா, ரொம்ப பயமா இருக்கு. சரி, அவாகிட்டே ஒரு சிறக்கம்பலத்தை சேஷா சிறக்கம்பினான், அவன் தலை மாட்டுறதுக்காக சொல்லணுமே. அதனால
உட்கார் தேவையா இருந்தா அதை சொல்றது சொல்றேன், தப்பா இருந்து சொல்றேன். ஏன்னா தப்பு அடையாளம் தெரியும், தெரிஞ்சா சொல்ல வேண்டியதாக இருக்கு. பிரம்மசப்தஸ்த விருத்தி, அதாவது ஒரு சப்தம் இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒரு சப்தம் ஒரு அர்த்தத்தை போதிக்கும், சப்தம் அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு விருத்தி வரும். விருத்தினா ஒரு வியாபாரம் வரும், அடுத்தது ஒரு வாரம் வரும். பிரம்மன் சப்தம் இருக்கு, பிரம்மன் சப்தத்துக்கு விருத்தியே கிடையாது, அப்படி வச்சுக்கோ. அதாவது பிரம்மன் சப்தம் ஆகுது, பிரம்மன் சப்தத்துக்கு விருத்தியே கிடையாது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றாங்க. விருத்தியே கிடையாதுன்னா எப்படி பிரம்மன் சப்தத்தை கேட்டால் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விருத்தினா முக்கிய விருத்தி கவுன விருத்தின்னு ரெண்டு. முக்கியமான விருத்தி அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு குடம் இருக்கு, குடம்னு சொன்னா இந்த குடம்பு சப்தத்துக்கு முக்கியமான விருத்தி அந்த குடம் தான். இப்படி இருக்குமே கம்பு கிரிவாதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆகாரத்தில் இருக்கிற ஒரு வஸ்துக்குள்ளையோ அது அதுலதான் முக்கிய விருத்தி. அது வந்து எதையும் அபேட்சிக்காமல் இந்த குளம் என்கிற சப்தமானது அந்த முன்னாடி இருக்கிற வஸ்துவை காண்பிக்கும், இது முக்கிய விருத்தி. ஆனால் குடம்பு சப்தத்தினால ஒரு வியக்தியை அவன் குறிப்பிடணும்னு நினைக்கிறான். சம்ஸ்கிருதத்தில் பிரச்சனை காப்பு உண்டு, அவன் என்ன சுவாமி அவன் ஒன்றுதில் ஒரு கடம் அப்படின்னு, கடம்னா குழந்தைன என்ன அர்த்தம் தெரியும் இல்லையோ, ஞானசூன்யம்னு அர்த்தம். ஞானசூன்யம்ன்ற அர்த்தத்தில் அது கடம்னா இருக்கும் அப்படின்னு, அவனும் ஒரு கடம் அப்படின்னா. இப்போ இந்த கடம் கடகான சப்தம் இருக்கு, ஒரு குடம்புற சப்தம் இருக்கு, ஞானசூன்யம்ன்ற ஒரு ஒரு விஷயத்தை ஒரு வஸ்துவை சொல்றது இல்லையோ, அது வந்து சாட்சாத் அர்த்தம் இல்லை. அது முக்கியமான விருத்தியை கொண்டு சொல்லலை, அது கௌண விருத்தின்னு சொல்லுவாள், லக்ஷணான்னு சொல்லுவாள். அதாவது இன்டைரக்ட் மீனிங், அது இன்டைரக்ட் சிக்னிஃபிகேஷன் ரிலேஷன், அது நேராக அது அது குறிப்பிடாது, அது கொஞ்சம் வேறு வழியாக குறிப்பிடும். அதுதான் லக்ஷணான்னு சொல்லுவாள், கௌணமான விஷயங்களை. பிரம்மசப்தமானது பிரம்மத்தை கௌனமாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. விசார விஷயத்துவே சூத்திரகிருத், சூத்திரக்காரர் என்ன பண்ணார், அதாகவும் பிரம்ம ஜிக்யாசான்னு முன்னாடி இருக்கு. பிரம்ம ஜிக்யாசான் இருக்கிற இடத்துல பிரம்மத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்னார். விசாரத்துக்கு விஷயம் என்ன, பிரம்மம். அது அந்த இடத்துல சூத்திரக்கிருத்து எது அசூத்திரயது, அந்த இடத்துல அத்த பிரம்மசப்தத்துக்கு பரோக்தா விருத்தி, பிரம்ம விஷயத்துவேன எது அசூத்திரயத்துனா விசார விஷயத்துவேன சூத்திரக்கிருத்து எது அசூத்திரயது அப்படின்னா, விசாரத்தை விஷயமாக கொண்டதாக இருக்கும், விசாரத்தை விஷயமாக கொண்டதாக சூத்திரக்காரர் எந்த சூத்திரத்தை செய்தாரோ அங்கு அத்த அந்த இடத்தில் அத்தனை இந்த இடத்தில் பிரம்மசப்தத்துக்கு மற்றவர்கள் சொன்ன விருத்தியானது நிரசத்தை, அவர்கள் வந்து கௌண விருத்தி சொன்னால் அதை நாங்கள் நிரசிக்கிறோம், அது அது இங்கு நிரசிக்கப்படுகிறது. நிரசிக்கப்படுகிறதுனா அது வந்து கண்டிக்கப்படுகிறது. இப்போ சுவாமி நேரடியாக கேள்வி வந்துட்டார், பிரம்மசப்தத்துக்கு விருத்தி உண்டா இல்லையான்னு கேட்கறாங்க. பிரம்மசப்தத்துக்கு விருத்தி தான் ஒத்துக்கிறேன், அத்வைத்து சொல்ற கௌண விருத்தியை ஒத்துக்கிறேன். பிரம்மசப்தத்துக்கு விருத்தி உண்டா இல்லையான்னு கேள்வி ஏன் வருது, அதுக்கு அபேக்கு சொல்ற பிரம்மசப்தத்துக்கு முக்கிய விருத்தி இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, முக்கிய விருத்தி எதுல இல்லை, பிரம்மத்துல இல்லை. பிரம்மசப்தமானது நேராக பிரம்மன்ற வஸ்துவை தெரிவிக்காது, இதுதான் என்னுடைய வார்த்தை. பிரம்மசப்தம் பிரம்மத்தை தெரிவிக்காதுன்னு நான் சொல்லலை, நேராக முக்கியமாக தெரிவிக்காதுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா
சுவாமி கேட்கிறார், பிரம்ம சப்தம் எதையோ ஒன்றத்தை நேராக தெரிவிக்குமா இல்லையா? பிரம்ம சப்தம் பிரம்மத்தை நேராக தெரிவிக்காது அப்படின்னு உங்களுடைய பட்சம். பிரம்ம சப்தம் ஏதோ ஒன்றத்தை நேராக தெரிவிக்குமா கேட்கிறேன் அப்படின்னா, இல்லை அது எதுவுமே நேராக தெரிவிக்காது. பிரம்மன் ஒரு சப்தம் இருக்கு என்ன, அது வந்து எதையுமே முக்கிய விருத்தியை கொண்டு தெரிவிக்காது தெரிவிக்காது அப்படின்னு சொன்னேன்னால் அந்த பிரம்மன் சப்தம் அசாதுவாயிடும். அசாதுனா என்ன சொன்னால், எந்த சப்தமானது முக்கிய விருத்தியாக முக்கிய விருத்தியை கொண்டு ஒரு அர்த்தத்தை போதிக்காதோ அந்த அர்த்தம் வந்து அசாது சப்தம். ஒரு உதாரணம் சொல்லமா, ஜபகடதஸ் ஜபகடதஸ் சூத்திரம் ஐவொன்றிலிருந்து ஒன்று ஜபகடத்துக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. ஜபகடதஸ் சூத்திரம் வேணால் சொல்லிக்கலாம், அது வந்து வர்ண மாலை அது ஜபகடதஸ். ஆனால் ஜபகடதஸ்ன்னு சொன்னால் ஜபகடதஸ் சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் இல்லாத சப்தம் வந்து அசாது சப்தம். இன்னும் புரியல அப்படி சாஸ்திரியமா சொல்லணும்னா, சக்தின்ற விருத்தி இருக்கு, சக்தின்னு பேர். இந்த முக்கிய விருத்திக்கு சாஸ்திரத்தை சக்தின்னு பேர். அந்த சக்தியை கொண்டு எந்த ஒரு சப்தமானது அர்த்தத்தை பிரதிபாதனம் செய்கிறதோ அந்த சப்தத்துக்கு தான் சாது சப்தம்னு பேர். அனாதிசக்தியா அர்த்தம் பிரதிபாதகத்துவம் சாதுத்துவம் அப்படின்னு பாசுதாச மிஸ்ர சொல்லியிருக்காரு. பிரம்ம சப்தத்துக்கு சக்தியே இல்லை. சக்தின்னா அதாவது டைரக்ட் சிக்னிஃபிகேஷன், நேரடியாக ஒரு அர்த்தத்தை சொல்லும் தன்மை. அது இல்லைன்னு சொல்லிட்டோம்னால் இந்த பிரம்ம சப்தமானது சாதுவே இல்லை, அந்த சப்தமே இல்லைன்னு ஆகிடும். சொல்றார் கோட்டமே பிரம்மசப்தத்துக்கு சாதுத்துவம் இல்லாத கோட்டமே. ஏன் சாதுத்துவம்னு ஒத்துண்டால் மாத்திரம் சாதுத்துவம் உண்மையா இருந்துடுமா? எங்க பக்கத்துல எல்லாமே மிச்சிய பிரம்மசப்தத்துக்கு சாதுத்துவம் இருக்குன்னு சொன்னாலும் சாதுத்துவம் மிச்சியதானே. பொய்யான சாதுத்துவத்தை ஒத்துக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சாதுத்துவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஒருத்தரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னான், அவர் போன அப்புறம் சொல்லலாம், அவர் இருக்கச்சே சொல்றாரு. அதே மாதிரி தான் சாதுத்துவத்தை ஒத்துட்டாலும் அது மிச்சேன்னு சொல்லப்போற அப்புறம் சாதுத்துவம் இல்லைடா பரவாயில்ல அப்படின்றது. அப்போ உங்க சித்தாந்தத்தில் எல்லா சப்தங்களும் அசாது அப்படிதான் ஆயிடும். அதுக்கு மேலே கேட்ட எல்லா சப்தங்களும் அசாதுன்னா, ஆமாம் எல்லாம் மிச்சேன்னு சொல்றவாளுக்கு எல்லாம் மிச்சேன்னு சொல்றவாளுக்கு சாதுத்துவம் இல்லாத போட்டமே அப்படின்னா, உலகத்துல இது சாது சப்தம் இது அசாது சப்தம்ன்ற விவேகம் இல்லை அப்படின்னா வேதங்கள் வேதாங்கங்கள் உபாங்கங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும்? என்ன சாதிக்கிறார் சுவாமி அப்படின்னா, இதெல்லாம் சாது சப்தங்கள், வேதத்தில் இருக்கிறதெல்லாம் சாது சப்தங்கள், மற்றதெல்லாம் அசாது சப்தங்கள். இந்த விபாகம் இருக்கு, இந்த விபாகம் இருக்கு. இந்த சாது சப்தம் அசாது சப்தம் விபாகமே இல்லை அப்படின்னா, வேதம் தான் முதல்ல நம்ம பாஷையில் முதல்ல இருக்கிற டெக்ஸ்டைல் வேதம் தானே. வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணும், வேதத்துக்கு அர்த்தங்களை எப்படி சொல்லுவோம்? அங்கங்களை கொண்டு சொல்லுவோம். அங்கங்கள் சரியா அறியப்படணும்னா உபாங்கங்கள் வேணும். இது எல்லாமே வேண்டியது இல்லையே. ஏன்னா சாது சப்தங்கள் அசாது சப்தங்கள் வேதம் கிடையாது, எல்லா சப்தங்களும் அர்த்தம் அப்படின்னா வேத சாங்கு உபாங்கமா இருக்கிற வேதங்கள் அர்த்தமா வேணும். அழகான விஷயம், ஒரு சப்தம்
ஒரு சப்தத்துக்கு முக்கியார்த்தம் ஒன்று இருந்தால் அமுக்கியார்த்தம் ஒன்று இருக்கும். சொல்றேன் சப்தம் இருக்கு, அதுக்கு முக்கியார்த்தம் ஒரு பாத்திரம் இருந்தால் அமுக்கியார்த்தம் இன்னொன்று வரும். முக்கியார்த்தமே இல்லாத பிரம்ம சப்தத்துக்கு அமுக்கியார்த்தம் பரமாத்மா எப்படி சொல்ல முடியும்? ஆபீஸ்ல ஒருத்தர் உத்தியோகத்துக்கு அவர் ஸ்ட்ரைக் பண்ற, அவருக்கு பதில் ஒரு 10 மணிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் சப்ஸ்டிடியூட், ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது சப்ஸ்டிடியூட்டா, ஒரு 10 மணிக்கு வேலைக்கு இன்னொருத்தர் வச்சுக்கிறார். ஒருத்தர் வேலையே செய்யல, திடீர்னு ஒருத்தர் அங்கே போனார், சுவாமி அவருக்கு பதில் அடையாது 10 நாள் சப்ஸ்டிடியூட்டா இருக்காரு, அவருக்கு இந்த ஆபீஸ் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவார். பரமாத்மா அமுக்கியார்த்தம் எப்படி சொல்ல முடியும்? இருக்க சப்தம் வந்து பிரம்மன் சப்தம், அதுக்கு முக்கியார்த்தம் கிடையாது, முக்கியார்த்தம் இல்லை. ஆனால் அந்த சப்தத்தை கொண்டு நான் அனுமானம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் அனுமானம் என்ன பண்ணுறது அப்படின்னா, சண்டமானத்தை சாச்சிருக்காரு. அதாவது இந்த வைசேஷிகால்னு ஒரு பிரிவு, தார்க்கிகால்னு வைசேஷிகால்னு ஒரு பிரிவு, அவன் என்ன பண்ணுறாருன்னா சப்தத்திலேருந்து சாப்தபோதம் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. சாப்தபோதம்னா வெர்பல் காக்னிஷன் அப்படின்னா, சப்தத்தை கேட்டால் ஒரு அர்த்தம் புரியறது இல்லையோ அதுதான் சாப்தபோதம்னு பேர். அதை அவன் ஒத்துக்கல. சரி, அப்போது நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம தொடர்ந்து புரிஞ்சுக்கிறாளே, எப்படி புரிஞ்சுக்கிறா அப்படின்னு கேட்டால் அனுமானம் பண்ணுறான். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு சப்தம் இருக்கு, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. எப்படி அப்படின்னு கேட்டால், பல தடவை உதாரணம் சொல்றேன். ராமன் காட்டுக்கு போறான், நாளைக்கு அவர் அவதரிக்க போறார், அப்புறம் காட்டுக்கு போறார். ராமன் காட்டுக்கு போனான்னு சொல்றான்னு சொன்னேன். இந்த ராமன் அப்படின்ற சப்தத்தை பல தடவை கேட்டிருக்கேன், காட்டுக்குன்னு சப்தத்தை பல தடவை கேட்டிருக்கோம், போனான்னு சப்தத்தை கேட்டிருக்கோம். இந்தந்த சப்தங்கள் பல தடவை உச்சரிக்கப்பட்டு நம்ம கேட்டு அதுக்கு அர்த்தங்கள்லாம் நமக்கு படிஞ்சிருக்கு. இப்போ அந்த அர்த்தத்துக்கெல்லாம் ஸ்மரணம் வந்து விடுறது. அதுக்கப்புறம் இந்த அர்த்தங்கள்லாம் ஒன்று சேர்த்தால் ராமன் காட்டுக்கு போனான்னு ஒரு பெரிய அர்த்தம் வருது. அந்த அர்த்தத்துக்கு தான் சப்தபோதம்னு பேர். நடுவில் இருக்கிறதுக்கு பதார்த்தங்கள்னு பேர், அந்தந்த பதத்துக்கு அர்த்தங்கள். இந்த பதார்த்தங்களை கொண்டு அந்த அர்த்தத்தை நம்ம அனுமானம் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். எப்படி அனுமானம் பண்ணணும்னா, இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை அவன் அறிந்து தான் பிரயோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணணும்னு அவளுடைய பிரக்கிரியை, பெரிய பிரக்கிரியை. இப்போது சப்தத்துக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னால், சப்தத்துக்கு முக்கியார்த்தமே இல்லை அப்படின்னால், ஒரு சப்தத்தை கேட்டால் அர்த்தஸ்மரணம் வரப்போறதில்லை. அர்த்தஸ்மரணம் வரலன்னா அதை ஹேதுவாக கொண்டு ஒரு வாக்கியார்த்தத்தை, இந்த வாக்கியார்த்தம் தான் பெரிய அர்த்தம்னு சொன்னேன். அந்த வாக்கியார்த்தத்தை அனுமானம் எப்படி பண்ண முடியும்? பதார்த்தம் தெரிஞ்சாதானே வாக்கியார்த்தத்தை அனுமானம் பண்ண முடியும். அதான் லிங்கத்துவம் கூட வராது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே கேட்டார், இல்லை இந்த சப்தங்கள்லாம் இருக்கு, இந்த பிரம்மன் சப்தம் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள் எல்லாமே சாங்கேதிகம். சாங்கேதிகம்னா அதுக்கு முக்கியார்த்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அப்படின்னு ஒரு சப்தம் சொன்னேன், ஜபகடதர்ஷ் அப்படின்னா, ஜபகடதர்ஷன் ஒரு அர்த்தம் கிடையாது தான், ஆனால் அது வந்து பரிபாஷையாக சொல்லலாம். ஒரு வாத்தியார்
வியாக்கரண சூத்திரம்னு சொல்லி கொடுத்துருக்கார். பசங்க பார்த்தா அவர் பிடிக்கல, பிடிக்காததுனால பிடிக்காத காரணமாக இருக்கலாம், ரொம்ப பிடிச்ச காரணமாக கூட இருக்கலாம். அவருக்கு பேர் வச்சுட்டான், இவர் பேர் ஜபகட தர்ஷன் அப்படின்னு பேர் வச்சு பசங்களோட பேர் பழகி ஜபகட தர்ஷன் பேர் வச்சு. இது சாங்கேதிகம், இது சாங்கேதிகம். அபோபிரம்சான தப்பான பிரயோகம்,